கடந்த வாரம் ஈரோடு பெரியார் மாவட்டத்தின் சிறப்புகளையும் பெருமைகளையும் பார்த்ததோடு அறிவொளி இயக்கத்தின் வளர்ச்சியும் தொடர்கல்வி இயக்கத்தின் அருமை பெருமைகளையும் பார்த்தோம் அல்லவா? தொடர்கல்வி மக்களுக்கு வாழ்க்கை கல்வியாய் உருமாறி அதற்கு உருவகம் கொடுத்தாற் போல் கற்றோர் அடைந்த பலன்களில் பாதியை கண்டுகளித்தோம். இந்த தொடர்கல்வி மற்றும் வளர்கல்வியின் செயல்பாட்டால் பெண்களின் முன்னேற்றம், பெண்களின் முன்னேற்றத்தால் வீடு முன்னேற்றம், வீடு முன்னேற்றத்தால் நாடு முன்னேற்றம், இப்படி முன்னேறி கொண்டு வரும் பெண்கள் தாங்களே முயற்சித்து கடன் பெற்று தொழில்களை திறம்பட நடத்தி வருகிறார்கள். இந்த தொடர்கல்வியின் வளர்ச்சியால் இந்த மாவட்டம் பொருளாதார ரீதியாக மேலோங்கி நிற்கிறது. இப்பொழுது அதன் தொடர்ச்சியை காண்போம். பெரியார் மாவட்டத்தில் தொடர்கல்வி இயக்கம் 1595 முதல் துவக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. எல்லா கிராமங்களுக்கும் சென்று அடைந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. எல்லா மக்களும் நாளிதழ்கள், பேப்பர்கள் படிக்கின்றார்கள். இந்த அறிவொளி இயக்கத்தினார் அவர்கள் அந்த பஸ் நம்பரை எல்லாம் கண்டுபிடிக்க முடிகிறது. எந்த ஊருக்கு எந்த பஸ் செல்கிறது என்பதெல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்க முடிகின்றது. வானொலியை அவர்கள் நன்றாக கேட்கின்றார்கள். தொலைக்காட்சியை பார்க்கும்போது அவர்களால் முன்பெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத கருத்துக்கள் அங்கே சொன்னாலும் அதை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஆகையினால் இப்போது கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் கல்வி நமக்கு மிகவும் தேவை. கல்வி எனப்படுவது எல்லோருக்கும் தேவை என்பதை இந்த அறிவொளி இயக்கத்தின் மூலம் நிச்சயமாக உணர்ந்திருக்கிறாள் என்பதை நாங்கள் எல்லாம் கிராமங்களுக்கு போகும்போது அதை நன்றாக உணர முடிகின்றது. இந்த அறிவொளி வருவதற்கு முன்பு மக்களிடையே இருந்த மனநிலை வேறு. அறிவொளி வந்த பிறகு இதிலே இருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வியை, எடுத்துக்கொண்ட அறிவை அவருடைய வாழ்க்கையிலே தினந்தினம் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசனுடைய திட்டங்களிலே மிக ஆக்கப்பூர்வமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதிலே இல்லளவும் ஐயமில்லை. தொடர்கல்வி இயக்கம் நாடகங்கள் போட்டு கொத்தடிமை விலங்கை அகற்றுகிறது. மக்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆட்டு மந்த எருங்காடிதானே ஊரை ஏமாத்திட்டு போற. இவங்களுக்கு நாலு எழுத்து படிச்சிருந்ததுன்னா உன்னுடைய சுயிருப்பம் சுயலாம் புரிஞ்சிருக்கு. எங்க நம்மளை எழுத்துருவாங்களான இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணும்னு வச்சிருக்கிற அறிவொளி என்கிட்ட சொல்றது எரியும் போது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எரிஞ்சு போயிடுவீங்க. படிப்பகத்துல இருக்கிற நூல்கள் மூலமாக மக்களுக்கு நாங்க சொல்லித்தர்றோம். மேலும் வந்து பாடல் பயிற்சி மூலமா அவங்களுக்கு நாங்க சொல்லித்தர்றோம். அது என்ன அப்படிங்கறத நான் இப்ப பாடல் மூலியமா ஒரு சில வரிகளை சொல்ல போறேன். தொடர்கல்வி இயக்கத்தினாலே பயனடைவோர் வெகு பேரே, அடிப்படை கல்வியினாலே புதுமையை படைத்திடுவோமே. வாராயோ பள்ளிக்கூடம் படிப்பாயோ பாடத்தை நீ, வாராயோ பள்ளிக்கூடம் வீட்டிற்கு வெளிச்சம் விளக்கு, இந்த நாட்டிற்கு வெளிச்சம் படிப்பு. படிப்பதனாலே நமக்கு வளரும் பொது அறிவேதான். தொடர்கல்வி இயக்கத்திலே வெறும் ஏட்டுக்கல்வி அதாவது எழுத்தறிவு எண்ணறிவு பெற்றால் மட்டும் போதாது, வாழ்க்கை கல்வியும் நடைமுறைக்கு உகந்த கல்வியும் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே அரசின் திட்டங்கள், குடும்ப நலம், பொது சுகாதாரம், சிறு சிறு சட்டங்கள் பற்றிய அறிவு, சிறுசேமிப்பு போன்ற பல்வேறு திட்டங்களை, பல்வேறு நடைமுறைக்கு உகந்த செயல்பாடுகளை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தொடர்கல்வி இயக்கம் செயல்படுத்தப்பட்டது. பல்வேறு புத்தகங்களில் இருந்து அதை மக்களும் படித்து பயன்பெற்று வருகிறார்கள். இந்த தொடர்கல்வி இயக்கத்திலே தமிழ்நாட்டிலேயே பெரியார் மாவட்டத்தில்தான் யூனிசெஃப் உதவியுடன் சிடிடி வாட்சன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கண்ட்ரோல் ஆஃப் டயோரியல் டிசீசஸ் அண்டு வாட்டர் சப்ளை சானிடேஷன், இந்த இரண்டு அதாவது வயிற்றுப்போக்கு நோயை தடுத்தல் மற்றும் சுகாதாரமான குடிநீர், இவைகளை பற்றி ஒரு திட்டம் யூனிசெஃப் உதவியுடன் பெரியார் மாவட்டத்திலே செயல்பட்டு கொண்டு வருகிறது. பல்வேறு ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம்,
கம்யூனிட்டி பேஸ்டு கன்வர்ஜன் சர்வீசஸ் என்ற இந்த மாவட்டத்துக்கே உரித்தான ஒரு திட்டம், அதாவது ஒருங்கிணைந்த சமுதாய வளர்ச்சி திட்டம். அந்த திட்டத்திலும் மகளிர் மேம்பாட்டிலும் தொடர்கல்வியின் வாயிலாக மிக செம்மையாக செயல்பட்டு வருகிறது. நான் வந்து தொடர்கல்வி இயக்கத்தில் ஆசிரியையாக வேலை பார்க்குறேன். நான் இங்கே வந்து எங்கள் நூலகத்தில் வந்து செய்தித்தாள் மற்ற நல்ல தாய் செய்தாலம் பெண்ணின் பெருமை இந்த மாதிரி நல்ல நூல்கள் எல்லாம் இருக்குது. அதை வச்சு நான் வந்து அங்கே கற்றுக்க வர பெண்கள்கிட்ட வந்து நான் விளக்கமாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அரசு நலத்திட்டங்கள் வந்து என்னென்ன நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், மகளிர் நலம், குடும்ப நலம், சிறு சேமிப்பு, இந்த மாதிரி திட்டங்களை வந்து அவங்களுக்கு நாங்கள் படித்து விளக்கமாக சொல்கிறதுனாலையும் அதனால் அவங்க விழிப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. இப்போ இத்தனை திட்டங்கள் இருக்குது, இதில் நாங்கள் பங்கெடுத்துக்கணும், இதை நாங்கள் பயன்படணும்னு அவங்க கேட்குறாங்க. அப்படி நாங்கள் கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு குழுவாக நம்ம நிறைய ஒருத்தர் போய் கேட்டால் ஆஃபீஸில் யாரை பார்க்கணும் என்னன்னு தெரியாது. அதனால் பெண்கள் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து அலுவலகத்துக்கு சென்று இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம், இதனால் நாங்கள் பயன்படுறோம், அந்த மாதிரி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த முறையில் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வந்து தொடர்கல்வி இயக்கத்தில் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை பகுத்தறிவை ஏற்படுத்துறதுனால தான் அவங்க வந்து இன்னைக்கு தைரியமாக முதல்லலாம் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு போகக்கூட பயந்த பெண்கள் இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக குழு குழுவாக தைரியமாக போய் அவங்கக்கிட்ட எங்களுக்கு இந்த தொழில் செய்கிறோம், நாங்கள் இந்த சிறு தொழில் செய்கிறோங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த கடன் வசதியை எங்களுக்கு செய்து கொடுங்க அப்படின்னு தைரியமாக கேட்குறேன். அந்த மாதிரி இங்கே எங்களுடைய இங்கே இருக்கிற பெண்களே அந்த மாதிரி திட்டங்களில் எடுத்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஈஸியாக வந்தாங்க, டோக்ரா திட்டத்தில் இருக்காங்க, டோக்ரா திட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட மக்களுக்கு வில்லேஜ் மக்கள்கிட்ட கிராமிய மக்கள்கிட்ட போய் கேட்டால் அம்மா நீங்கள் டோக்ரா என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியணும் இல்லை. டோக்ரான்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் கிராமிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. பெண்கள் 5 முதல் 10 பேர் கொண்ட ஒரு குழுவாக முதலில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை பதிவு செய்து பின்பு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு கொடுத்து நாங்கள் கூட்டாக இந்த தொழில் ஆரம்பிக்கிறோம் என்று ஒரு குறிப்பிட்ட தொழிலை எழுதி கொடுக்க வேண்டும். அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று விளக்கமாக மனுவில் குறிப்பிட வேண்டும். மனுவை பரிசீலித்து ஊராட்சி ஒன்றியத்தின் ஒப்புதல் அல்லது பரிந்துரையின் பேரில் கடன் பெற்று தொழில் ஆரம்பித்து நடத்துகின்றனர். இவர்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்ய கூட்டுறவு அங்காடிகள் முன்னுரிமை அளிக்கின்றன. அரசு நிறுவனங்களும் இவர்கள் தயாரிக்கும் பொருட்களையே வாங்கி உபயோகிக்கின்றன. கிளீனிங் பவுடர் தயாரிக்கிற 5 மெம்பர்ஸ் இருக்கிறோம் நாங்கள். அதில் லோன் போட்டு நாங்கள் வங்கி கடன் 30,000 ரூபா வாங்கி 15,000 ரூபா மானியம் போக 15,000 ரூபா நாங்கள் திருப்பி கட்டிட்டோம் 3 வருஷத்தில். இப்போ சத்துணவு மையத்துக்கெல்லாம் போடுறோம். எங்களுக்கு தொடர்கல்வியில் எங்களுக்கு வேண்டிய புத்தகமெல்லாம் கொடுத்து அது மூலிமா நாங்கள் பயன்பெற்றுள்ளோம். என் பேர் உஷாராணி. நான் நம்பியூர் வட்டாரத்தில் நம்பியூர் வட்டார பயிற்றுனராக பணிபுரிகிறேன். முன்பு எங்கள் பகுதியில் ஊட்டச்சத்து மாவு பெறுவதற்கு சிறிது மறுப்பு இருந்தது. இப்பொழுது தொடர்கல்வி படிப்பகத்தில் பயனடைஞ்ச மகளிர் மறுப்பு இல்லாமல் அதை வந்து மையத்திலேயே பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் கர்ப்பகால பெண்களும் குழந்தைகளும் மிகவும் பயனடையாது. இதோ தொடர்கல்வியின் வளர்ச்சியால் பலனடைந்த கிராம பெண்கள். சரி, அப்போ எங்காவது ஊர் சேர்வார்கள் போய்க்கிறோம், தனியாக போய்க்கிறோன்னு வந்துக்கிறோம். இங்கே எல்லாம் அங்கே துணைக்கு ஆள் வரணுங்க வந்து நாங்கள் நான் போயிட்டு தனியாக போய்ட்டு தனியாக வந்தேன். எந்த ஊர்?
இந்த தொடர்கல்வி மையத்தில் வந்து நீ என்னம்மா தெரிஞ்சுக்கிட்ட? கையெழுத்து போடுற அளவுக்கு தெரியுங்க, பஸ் நம்பர் அளவுக்கு தெரியும், கூப்பன் கார்டு, அதில் ரேஷன் கடையில் எப்படி என்னங்கிறது தெரியுங்க. அப்புறம் தான் லோன் வாங்குறதுக்கு எப்படி லோன் வாங்கலாம், யாரை கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அளவுக்கு தெரியும். தொடர்கல்வி மையத்தில் வந்து நம் கிராமத்து கைத்தொழில் அப்படிங்கிற ஒரு புக் கொண்டு வந்திருக்காங்க. அந்த புக்கில் வந்து நம்ம முன் கைத்தொழிலெல்லாம் செஞ்சு முன்னேறதுக்கான வழிகள் இருக்குது. குழாயடியில் பெண்கள் தண்ணீர் பிடிப்பதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவர்களோ என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க விஎல்ஓஎம்ல இருக்கோங்க. தொடர்கல்வி மூலமா விஎல்ஓஎம்னா என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். குடிநீர் சுகாதார வாரியம், இப்ப நேத்து வந்து இந்த பைப் ரிப்பேர் வந்து எங்க மக்கள் சொன்னாங்க. எங்க தலையிட்ட போய் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்து இதை கழட்டி ரிப்பேர் பார்த்து வாஷர் போயிருந்தது, வாஷர் போட்டு ரிப்பேர் பார்த்துருக்கோம். எத்தனை நாளா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு வருஷமா பண்ண
செய்வோம். தண்ணி இல்லைன்னா நாங்கள் தானே வெளியே போய் கஷ்டப்படணும். அதனால நாங்கள் எப்போ வேணால் செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற மெக்கானிக் வேலை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் நடக்குதுங்களா? எங்கேயும் இல்லைங்க. இங்கே தூக்குநாயக்கம்பாளையத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு யூனிசெஃப் மூலிமா எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நாங்கள் இது வந்து மகளிராக செய்கிறோம். நாங்கள் தான் இதுக்கு முன்னோடி. கோபி நகராட்சி அறிவுளை இயக்க தொடர்கல்வி முதன்மை கருத்தாளராக இருந்துகிட்டு இருக்கேன். இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் மட்டும் இல்லை, விழிப்புணர்ச்சி கருத்துக்கள் ஏராளமாக கொடுத்துருக்கோம். உதாரணமாக இந்த பகுதி மக்களுக்கு சுகாதாரம் பற்றியும், அது இல்லாமல் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டு எப்படி அந்த குழந்தைகளை சுகாதாரமாக வச்சுக்கிறதுங்க பற்றி நிறைய கொடுத்துருக்குறோம். அதனுடைய பலனை நாங்கள் இப்போ பார்க்குறோம். அறியாமை என்பது ஒரு நோயல்லவா, நம் தேசத்தாயை ஆட்டும் கொடிய பேயல்லவா, இதை ஓட்ட வேண்டும் நண்பர்களே ஒன்று சேருங்கள். தொடர்ந்து சிறப்பாக சீராக செயல்படுத்துவோம் என்று பெரியார் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையிலே நான் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். கற்போம், தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து கற்போம், பயன் தருவோம், அறியாமையை அகற்றுவோம், விழிப்புணர்வு பெறுவோம்.